சூப்பர் கிரிட்டிக்கல் கேரோட சீஃபாக இருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் ஐசியூ அப்டேட் 2019 ஒரு சிஎம்இ ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம் இன்றைக்கும் நாளைக்கும். இது வந்து மெயினாக இந்த ப்ரோக்ராம் வந்து விஷம முறிவை பற்றியும் விபத்துக்களை பற்றியும் ஒரு கருத்தரங்கம். இது இந்த மாதிரி கருத்தரங்கம் வந்து ஒரு தீம் பேஸ்டாக நாங்கள் ஒரு லாஸ்ட் 13 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் பாய்சன் பற்றியும் ட்ராமா பற்றியும் பண்ணியிருக்கிறோம். பார்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸாக நாங்கள் ஒரு பாய்சன் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இது இதோட எதுக்காக இது ஓப்பன் பண்ணிக்கிறோம்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பாய்சனை வந்து நிறைய பேர் வந்து ஆக்சிடென்டலாவோ இல்லை வந்து ஒரு சூசைடல் இன்டென்ஷனில் நிறைய எடுக்கிறாங்க. அந்த பாய்சன்ஸ் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு விதமான பாய்சன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து அதை ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு வந்து அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அது ரிலேட்டட் கைடன்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்குறக்காகவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறக்காகவும் தான் இந்த பாய்சன் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நவீனமாக வைத்தியங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் நிறையா இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து முந்தி வந்து ஸ்டொமக் வாஷ்னு சொல்கிறது, இந்த வயிற்று கழுவுறது, மாற்று மருந்துகள் கொடுக்கறது, மாற்று மருந்து கொடுக்கறது, இந்த ஸ்டொமக் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் தான் முதல்ல பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து நிறையா நவீன மருத்துவங்கள் இருக்குது. நம்ம வந்து அந்த பாய்சன் வந்து சில பாய்சன் வந்து நம்ம வந்து டயாலிசிஸ் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். சில பாய்சனோட எஃபெக்ட் போக மட்டும் நம்ம எக்மோங்கிற கருவி போட்டு நம்ம வந்து பிளட் ப்ரெஷர்லாம் சப்போர்ட் பண்ணால் பாய்சனோட எஃபெக்ட் போனோடனே அவங்க ரெக்கவர் ஆக முடியும். ஸோ நிறைய நவீன மருத்துவங்கள் பாய்சனுக்கு வந்துட்டுருக்கு. இறப்பு வீதம் டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் வந்து அந்த நவீன மருத்துவங்களும் அந்த அவங்களுக்கு தேவைப்படுற தீவிர சிகிச்சையும் நம்ம பெட்டராக கொடுக்க முடியறதில்ல. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இப்போ அது ரிலேட்டடான தீவிர சிகிச்சையை பெட்டராக கொடுக்குறாங்க. நிறைய மாற்று மருந்துகள் வந்திருக்கு. சில பாய்சன்ஸ் இப்போ டயாலிசிஸ் பண்ணுறோம், எக்மோ சப்போர்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம அவங்களோட அவுட்கம்ஸ் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு. வீட்டில் சாப்பிட்றதுனால முதல்ல பாதிக்கப்படுறது எந்த ஊருக்கு? அது பாய்சனை பொறுத்து.